நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் எருமேலி தர்மசாஸ்தாவின் ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். எருமேலி தர்மசாஸ்தா கோவில் கேரள மாநிலத்தின் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது சபரிமலையின் நுழைவு வாயிலாக கருதப்படுகிறது. எருமை தலையை கொண்ட மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த காரணத்தால் எருமைக்கொல்லி என அழைக்கப்பட்ட இந்த இடம் நாளடைவில் எருமேலி என மருவியது. இங்கே ஐயப்பன் தனது திருக்கரங்களில் வில் மற்றும் அம்பு ஏந்தி வேட்டைக்கு செல்லும் திருக்கோலத்தில் காட்சி வழங்குகிறார். எருமேலி தர்மசாஸ்தாவின் ஆலயம் உடல் சக்கரங்களில் விசுத்தி சக்கரத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. புலிப்பால் கொண்டு வருவதற்காக காட்டிற்கு வில்லம்புடன் புறப்பட்ட ஐயப்பனிடம் முனிவர்களும் தேவர்களும் மகிஷியால் தாங்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை எடுத்து கூறி முறையிட்டனர். இதை கேட்ட ஐயப்பன் மகிஷியை வதம் செய்து அனைவரின் துயரங்களையும் போக்கி அருள் செய்தார். மகிஷியை வதம் செய்வதற்காக வில்லம்புடன் வந்த காரணத்தால் இங்கு தர்மசாஸ்தாவாக வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமி தனது கரங்களில் வில்லம்பு ஏந்திய கோலத்தில் அருள்பாலிக்கிறார். எருமேலி நகரில் இரண்டு கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்கள் வள்ளியம்பலம் மற்றும் கொச்சம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. அம்பலம் என்பது மலையாளத்தில் கோவிலை குறிக்கும். இந்த இரண்டு கோவில்களும் ஏறக்குறைய அரை கிலோமீட்டருக்குள் அமைந்துள்ளன. சபரிமலை யாத்திரையின் பொழுது புகழ்பெற்ற எருமேலி பேட்டை துள்ளல் சடங்கானது வள்ளியம்பலம் மற்றும் கொச்சம்பலம் அருகேதான் துவங்குகிறது. மகிஷியை வதம் செய்த மணிகண்டன் அவளது உடல் மீது நர்த்தனமாடிய பொழுது பூதகணங்களும் தேவர்களும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேடமிட்டு நடனமாடிய இடமாக இது கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு நினைவு கூறவே பக்தர்கள் இன்றளவும் எருமேலியில் பேட்டை துள்ளல் எனப்படும் நடனம் ஆடுகிறார்கள். அப்பொழுது சுவாமிமார்கள் தங்களது உடலில் பலவிதமான வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு நடனமாடுவர். எருமேலி திருவனந்தபுரத்திலிருந்து 133 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. கோட்டயம் நகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் மணிமாலா ஆற்றின் கரையில் எருமேலி அமைந்துள்ளது. இன்றைய பதிவின் வாயிலாக எருமேலி தர்மசாஸ்தாவின் ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொண்டோம். எருமேலி தர்மசாஸ்தாவின் ஆலயத்தின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.